காலை வணக்கம் அன்பர்களே, டெய்லி ரேமாவிற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய நாள் இனிய நாளாய் உங்களுக்கு அமைவதாக. இன்று நமது மனதை குறித்து பார்க்க இருக்கிறோம். சாலமோனுக்கு கர்த்தர் ஞானத்தை புத்தியை கொடுத்திருந்தார், மனோவிருத்தியை கொடுத்திருந்தார் என்று வசனம் சொல்கிறது. சாலமோன் ஒரு சிறந்த ராஜா, சிறந்த ஞானம் கொண்டவன் என்று பார்க்கிறோம். மனோவிருத்தியை கொடுத்திருந்தாராம். விசாலமான மனது நமக்கு இருக்கும் பொழுது விசாலமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். மனது விசாலமடைய வேண்டும். மனது விசாலமடைந்தால் விசாலமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மை தேடி வரும். எப்படி விசாலமான மனதை நாம் பெறுவது? விசாலமான மனது நமக்கு இருப்பதற்கான அடையாளங்கள் ஏதாவது இருக்கிறதா என்று நாம் பார்ப்போம். விசாலமான மனது நமக்கு இருந்தால் நாம் பிறரை மன்னிக்கிறவர்களாயிருப்போம். மன்னிக்கிறவர்களாய், பிறரின் தவறுகளை மன்னிக்கிறவர்களாய், மறக்கிறவர்களாய் இருப்போம். ஏனென்றால் நமக்கு விசாலமான மனது இருக்கிறது. இயேசுவை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் விசாலமான மனதை கொண்டவர், அதாவது பெரிய இருதயத்தை கொண்டவர். எப்படி என்றால், குற்றம் செய்தவர்கள் கையுங்களவாய் பிடிபட்டு அவரிடத்தில் கொண்டு வரும் பொழுதும் அவர் மன்னிக்கிற இயல்புடையவர். அவரை சிலுவில் எறிந்து அவரை குத்தினவர்களையும் மன்னிக்க வேண்டி ஜபம் செய்தவர். விசாலமான மனது. இதே மனது நமக்கு இருக்கும் பொழுது நாம் விசாலமான ஆசீர்வாதங்களை, நம் எல்லைகள் பெருகும், எல்லைகள் விருத்தியடையும். விசாலமான ஆசீர்வாதங்கள் எல்லாம், பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வரும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? நமது மனதை விசாலப்படுத்த வேண்டும். ஒரு வட்டத்திற்குள் இருந்து கொண்டு, நமது மனதை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் இருந்து கொண்டு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களை பெற்றுவிடலாம் என்று நினைத்தல் தவறு. நம்முடைய மனதை வார்த்தையால், தேவனுடைய வார்த்தையால் மனதின் எல்லைகளை விசாலப்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் எல்லையும் விசாலப்படும். நம் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வாழ்க்கையில் அனைத்து நிலைகளிலும் நாம் நிரம்பி வழிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு நமது மனதை நாம் விசாலப்படுத்தும் பொழுது, நமது பாத்திரத்தை நாம் விசாலப்படுத்தும் பொழுது, இல்லை பெரிதாகி அதை மாற்றிக்கொள்ளும் பொழுது அதை நிரப்ப கர்த்தர் தயாராக இருக்கிறார். சாலமோனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் கொடுத்த தேவன் மனோவிருத்தியை கொடுத்திருந்தார். அதன் மூலம் தான் அவர் சிறந்த ராஜாவாய், ஞானியாய் நீதிமொழிகளை அவர் எழுதினார். நம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய மனது விசாலமாக வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். மனது விசாலம் அடைந்துவிட்டது என்றால் கவலைக்குள் நாம் சொல்ல மாட்டோம். விசாலமான மனது மன்னிக்கிற மனது, மறக்கிற மனதாக இருக்கும். எதையும் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கொள்ளாமல் இதுவும் கடந்து விடும், கடந்து செல்லும் என்று ஒரு மனது நமக்கு வந்துவிடும். இயேசுவின் மனது அப்படியாப்பட்ட மனது. அந்த மனதை கர்த்தராகிய தேவன் நமக்கு தரவல்லவராக இருக்கிறார். நாம் விரும்பும் பொழுது நமக்கு விசாலமான மனது உண்டாகும், ஒரு லார்ஜ்னஸ் ஆஃப் ஹார்ட் உண்டாகும். அந்த மனது வந்துவிட்டால் நம் எல்லைகள் பெரிதாகும், நம் எல்லைகள் விஸ்தாரமடையும், எல்லைகள் விஸ்தாரமடையும், நம் ஆசீர்வாதங்கள் பெருகும். இதை யோசிப்போம். காட் பிளஸ் யூ.